ஃபஸ்ட்டு பெயிண்ட் பார்க்கணும். உங்களை கலர் ஆக்குறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா? கலர் ஆக்கிறதுக்கு வெளியே வரும்போது நயன்தரா மாதிரி. இந்த மீசையை பார்த்துட்டு பென்சில் மீசன்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. இதுக்கு ஏதாவது அந்த பியர்ட் ஆயில் அதெல்லாம் எதாவது போட்டால் வருமா? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ எடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சலூன் சீரிஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் தான் எடுத்திருக்கோம். அது ஆக்சுவலாக சலூன் சீரிஸ் அப்படின்னா என்னென்னா, நம்மளோட வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருப்போம், 1 ருபி ஹேர் கட்டு அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை பிடிச்சி அந்த ஆப், அதாவது VIPsline அப்படின்ற ஒரு ஆப் மூலயமா வந்து நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணாங்க. காண்டாக்ட் பண்ணிவிட்டு சலூன்ஸ்லாம் வந்து எனக்கு ரிவ்யூ பண்ணி ஒரு வ்ளாக் மாதிரி பண்ணி கொடுங்கன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம ஒரு சலூன் சீரிஸ்ன்ற மாதிரி பண்ணுறோம். இதுக்கப்புறம் வந்து வீக்லி வந்து ஒரு சலூனாக போயிட்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் அந்த ஹேர் ஸ்பா, பெடிக்யூர், மெடிக்யூர் அந்த மாதிரி ஒரு கான்செப்டை எடுத்து நாங்கள் வந்து பண்ணலான்னு இருக்கிறோம். ஸோ இது வந்து எபிசோட் 1. வாங்க உள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி, ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே எந்த கடைக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, டோனி அண்ட் காய். ஃபஸ்ட்டே வேறு லெவலில் தான், ஃபஸ்ட்டே வந்து ஹை லெவலில் தான் வந்திருக்கோம். டோனி அண்ட் காய் தண்டியார்பேட்டில் இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்த்துடலாம். நல்லா ஃபினிஷிங்காக வச்சுக்கோங்க. உள்ளே வந்து உக்காஞ்சாச்சு. இவங்க தான் என் தங்கச்சி. பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபேஸ் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் வந்து டிஃப்ரெண்ட் கலர். நாங்கள் வந்து டே அண்ட் நைட் மாதிரி, நான் பகல் அவங்க இரவு. இவன் ஃபண்ணுக்கு தான். இவங்க தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டோனியன் காயில் ஒரு ஹேர் ஸ்பா பண்ண போகிறோம். அப்புறம் வந்து அந்த கேர்லிங் ஹேர் சம்திங் ஏதோ சொன்னாங்க, எனக்கு அது புரியல, அது வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஹாய் சொல்லு. ஹாய் 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 நர்கீஸ். அங்கே பார்த்தீங்கன்னா டோனியன் ஸ்டாஃப் காய்ஸ்லாம் இருக்கிறாங்க. எல்லாம் ஹாய் சொல்லுங்கள். ஹாய் மேம். ஹாய். என்ன சர்வீஸ் பண்ணணும்? ஸ்பா பண்ணணும், ஹேர் ஸ்பா. ஓகே ஓகே. எதுக்காக பண்ணுறீங்க? டேண்ட்ரஃப் ப்ராப்ளம். டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்குது. எவ்வளோ நாளாக இருக்கும் மேம்? ஜஸ்ட் 1 மந்த்தில் இருக்குது. 1 மந்த்தாக தான் இருக்குது. நீங்கள் வீட்டில் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க? இப்போ லேட்டஸ்ட்டாக ஏதாவது ஷாம்பு சேஞ்ச் பண்ணுங்களா? சேஞ்ச் பண்ணிங்களா? ஃபஸ்ட்டு ஹெட் அண்ட் ஷோல்டர் யூஸ் பண்ணேன், இப்போ லாரியல் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. வேறு ஏதாவது கெமிக்கல் ட்ரீட்மெண்ட், கலரிங் அந்த மாதிரி எதுவும் பண்ணதில்லை? ஓகே ஓகே. இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? நடையா இப்படிலாம் பண்ணேன்னா பின்னாடி பேக்ரவுண்டில் கவுண்டர் வரும், பார்த்துக்கோ. கவுண்டர் போட்டுருவோம் நாங்கள். என்ன தெரிகிறது? ஃபஸ்ட்டு பெயின் பார்ப்போம் கூட. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு பெயின் பார்க்கணும். ஏய், உனக்கு வெக்கமே இல்லையாடா. எது கிளிப்பில் கழட்டிட்டு இதெல்லாம் பண்ணாங்க. ஏதோ பண்ணுறாங்க, எனக்கு தெரியல. இரு, சும்மா பண்ணலாம், ஜாலியாக இருக்கும். பிராண்ட் ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா? வெள்ளால் வந்து எஸ்கின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராண்ட் இருக்கும். சிஸ்டம் ப்ரொஃபஸ்டன்ட் வரும். பேலன்ஸ் ஸ்கேல்ப். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் இருக்கவங்களுக்கு, ஹேர் வாஷ்க்கு இந்த ப்ராண்ட் யூஸ் பண்ணுறேன். ஓகே ஓகே. சரி, இப்போ நீங்கள் என்ன சர்வீஸ் பண்ண போகிறீங்க? வெறும் ஹேர் வாஷ் அந்த மாதிரியா? இல்லை, இப்போ வந்து நான் ஹேர் ஸ்பா பண்ண போகிறேன். இது வந்து ட்ரை ஸ்கால்ப், அப்புறம் ஹேர் ஃபால் இருக்குது, அதுக்காக இப்போ ட்ரீட்மெண்ட் பேஸ் ஹேர் ஸ்பா பண்ணுறேன். ஓகே ஓகே. உங்களை கலர் ஆக்குறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா? கலர் ஆக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ராஜா. வெளியே வரும்போது நயன்தாரா மாதிரி. இப்போயே உங்களுக்கு பிளாக் நயன்தாரா, இப்போயே வந்து பிளாக் நயன்தாரான்ற மாதிரி பேர் வச்சுருக்காங்க. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனால் ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. ஆ, என்ன மாதிரிலாம் வேணாம், நான்லாம் ரொம்ப ஓவரு. எது ஆனால் வேணாம், நான் ஏதோ செலிபிரிட்டி மாதிரி சொல்றியடா. ஹரிஷ் கல்யாணா? ஏ, நிறைய பேர் சொல்றாங்கடா என்ன ஹரிஷ் கல்யாணம் மாதிரி இருக்கிறான்னு சொல்லிட்டு. இவங்க நாரப்பயலா இருக்கீங்க ஏங்க? ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படி தான் சொல்லிருக்காங்க. ஆனதெல்லாம் மொக்கையாகுது. இவரை பார்த்தா யார மாதிரி இருக்கு? அஞ்சான். ஆ ரைட்டு, அஞ்சான் சூர்யா. மாஸ்டர் விஜய் சேதுபதி. எந்த அங்கிள் அப்படி இருக்கிறாங்க?
இந்த மூஞ்சி பிளாக் நயன்தாரா. கவர் பண்ணுங்க, கிட்ட ஜூம் பண்ணுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஹேர் வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ வந்தார். ப்ரோவோட தாடியில் நான் ரொம்ப அட்ராக்ட் ஆகிட்டேன். எப்படி ப்ரோ இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறீங்க, வளர்க்குறீங்க? ஸ்டார்டிங் எனக்கு ஒரு வானம் எடுத்துலாமா இருக்கு. எனக்கு இது வளர்த்து பார்ப்போம், சொல்ல வளர்க்கும். நம்மளுக்கு எதாவது சொல்கிறது, எதுவும் வளரவே மாட்டேங்குது. வாய்ப்பில்லை ராஜா. ஜீன் நம்ம அப்பா இந்த மியூசியை பார்த்துட்டு பென்சில் மிஸ்ன்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. அந்த பியர்ட் ஆயில் அதெல்லாம் எதாவது போட்டால் வருமா? கண்ட்ரோல் பண்ணுறது நேச்சுரல், இந்த நேச்சுரல் தான் நம்மளுக்கு வர மாட்டேங்குது. வீடியோவில் பேசுறது கூட்டம் தான், சும்மா மிச்சம் சாப்பிட்டு உக்காந்துட்டு இருக்கான். இவனுக்கு எதாவது அந்த மூஞ்சில் எதாவது அப்ளை பண்ணி விடுங்க. பண்ணலாம் ப்ரோ, ஃபேஷியல் பண்ணுவீங்களா? எல்லா சர்வீஸுமே பண்ணுவோம். ஓகே ப்ரோ, எனக்கு அதாவது மேல் ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேர்லேருந்து ஸ்கின்லேருந்து எல்லா சர்வீஸுமே பண்ணுவோம் நாங்கள். அதான் ப்ரோ, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோனி இங்கே யூனிசெக்ஸ் சலூன் இது. இங்கே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மென்ஸ் ஃபீமேலுக்கு வந்து ரெண்டு பேருக்குமே வந்து ஹேர் ஸ்கின் அது மாதிரி எல்லா டோட்டலாக டாப் டு பாட்டம் எல்லா சர்வீஸுமே பண்ணுவோம் நாங்கள். உங்களுக்கு என்ன சர்வீஸ் பண்ணுவோம்? ஆக்சுவலாக எனக்கு ஃபேஸ் ரொம்ப டேன் ஆகிடுச்சு. ஓகே, பேச்சஸ் ரொம்ப பண்ணுவோம். ப்ரீவியஸில் வந்து அரவிந்த் சார் மாதிரி இருந்தார். ஆமாம், அப்படிங்களா? ஆமாம், இவரே அப்படிதான் அப்படி தான் இருந்திருக்கு. தெரியும், கொஞ்சம் அவர் வெயிலில் சுற்றி கொஞ்சம் டேன் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சரி, ஓகே ப்ரோ, திருப்பி அரவிந்த் சாமி கொண்டு வரோம் நம்ம வெளியில். இந்த வரும்பு கையெல்லாம் வரும்பு. ஆமாம் ப்ரோ, கரெக்ட் கரெக்ட். சரிங்க, இப்போது நான் என்னோடய ஸ்டாஃப் அவங்க கூப்பிட்றேன். அவங்க தான் சீனியர் பியூட்டிஷியன். அவங்க நேம் வந்து ஹேமா. ஹேமா அவங்க. ஹாய் சார். அவங்க வந்து உங்கள் ஸ்கின் இப்போ செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஃபேஷியல் வந்து சூட் ஆகுன்றதை அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஹாய் சார், இப்போ உங்களுக்கு ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்குது. ட்ரையாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஃபோர்ஹெட்லாம் வந்து பேச்சஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி டார்க் பேச்சஸ் அங்கங்கே இருக்கிறது காரணம் ரொம்ப ஓவர் ட்ரைனஸ்னால தான். ஓகேங்களா? நீங்கள் வந்து ரெகுலராக ஒரு ஃபேஷியல்லே உங்களுக்கு ஃபுல்லாலாம் கிளியர் ஆகாது. ரெகுலராக ஒரு 4-5 செட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். ஓகேங்களா? அதுதான் டே நீங்கள் நல்லா தண்ணி குடிக்கணும். அதே மாதிரி சன்ஸ்கிரீன்ஸ் கம்பல்சரி யூஸ் பண்ணணும். நைட்டில் வந்து முடிஞ்சால் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிவிட்டு தூங்கலாம். நைட் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணால் இன்னும் பெட்டரு. மாய்ஸ்சரைசர் ஏதாவது யூஸ் பண்ணிவிட்டு தூங்கினீங்கன்னா இவ்வளோ ட்ரைனஸ் உங்களுக்கு இருக்காது. ஸ்கின் டோன் ஈவன் ஆகும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன ஃபேஷியல் எடுத்துக்கிறீங்க சார்? ஸ்கின்னுக்கு என்ன பெஸ்ட்டோ நீங்களே சொல்லுங்கள். சரிங்க சார், நீங்கள் வந்து லோட்டஸில் ஸ்கின் ஒயிட்னிங் ஃபேஷியல் இருக்குது, அதை எடுத்துக்கோங்க. அதை ரெகுலராக நீங்கள் ஒரு 4-5 செட்டிங்ஸ் எடுக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். உண்மையாகவே ரொம்ப அந்த டார்க் பேச்சஸ்லாம் வந்து லைட்டன் ஆகும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே சார், ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சரி, கூட விட்டுருச்சு. என்ன இப்படி படுத்துருக்கீங்க? பேஷண்ட்டு மாதிரி படுக்க வச்சுட்டாங்க பாருங்க. ஸ்பெஷல் உட்கார வச்சு பண்ணனா படுக்க வச்சுட்டாங்க. இல்லை, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறீங்களா? பார்க்க எப்படி அதுவே கண்டிப்பாக. என்ன சொல்லி கொடுத்த உடனே வந்தான் வீடியோ சொல்லி தான். இனிமேல் நான் காஃபி நூறா சார்ஜ் பண்ணுறா அந்த அளவுக்கு முன்னேறி சார்ஜ் உட்காந்த சார்ஜ்.
நம்ம டோனிங் எசென்ஷியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூகே பேஸ்ட் ப்ராண்ட் ஓகேங்களா. அது வந்து நம்ம இந்திய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா சவுத் இந்தியாவில் சாம்பால் அவர் தான் வந்து மாஸ்டர் ஃப்ரான்சைஸ் எடுத்து பண்ணிகிட்ருக்காரு. அவர்கிட்ட வந்து சப் ஃப்ரான்சைஸ் எடுத்து தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து விஐபிஸ்லைனோட நாங்கள் வந்து டைப் பண்ணதுலேருந்து நாப்கின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் இப்போ லைக் ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி நீங்கள் ஆன்லைன்லேயே இப்போ சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து என்னை வந்து நீங்கள் எனக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும்னா அந்த விஐபிஸ்லைன் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் போய்ட்டு உங்களுக்கு என்ன சர்வீஸ் இன்க்ளூடிங் என்ன ஸ்டைலிஸ்ட் உங்களுக்கு வேணும், லைக் வந்து இப்போ நம்ம வந்து பேசிக் ஸ்டைலிஸ்ட் இருக்காங்க, சீனியர் ஸ்டைலிஸ்ட் இருக்காங்க, டாப் ஸ்டைலிஸ்ட் இருக்காங்க, க்ரியேட்டிவ் டைரக்டர் வரைக்கும் இருக்காங்க, அவங்க யார் வேணுன்ற முதல் கொண்டு நீங்கள் அதுலேயே சூஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கிளைண்ட்டுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, எங்களை வந்து அப்ரோச் பண்ணி அப்பாயின்மெண்ட் டேரெக்டாக அவங்களே இது ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துறாங்க, டைம் முதல் கொண்டு நீங்கள் அதை புக் பண்ணிக்கலாம், புக் பண்ணிவிட்டு இங்கே வந்து சர்வீஸ் எடுத்துக்கலாம். அதே வந்து பார்த்திங்கன்னா விஐபிஸ் லைனும் இப்போ அவங்க வந்து கிளைண்ட் வந்து இங்கே வந்து டேரெக்டாக பே பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. சப்போஸ் நீங்கள் எங்கேயாவது வேறு ஏதாவது ஒருத்தருக்கெலாம் இப்போ ஏதாவது வேலெட்டை மறந்துட்டு வச்சுட்டு வந்துடலாம், நீங்கள் அந்த மாதிரி இருக்க டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அந்த ஆப்லேயும் அவங்க இது பண்ணதுனால கேஷ் என்ன இங்கே பில் பே பண்ண அவசியமே அவங்களுக்கு கிடையாது. ஸோ இதனால் கிளைண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது விஐபிஸ் லைன். ஸோ உங்களுக்கு நம்ம சலூனை வந்து நம்ம சலூனில் வந்து சர்வீஸ் எடுக்கணும்னா விஐபிஸ் லைனில் போயிட்டு டோனிங்க எசென்ஷியல்ஸ் தண்டையாப்பேட்டில் போயிட்டு உங்களை அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.